அன்பார்ந்த ஹெட்லைன் ஸ்ரீவினர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு ராகு கேது பெயர்ச்சி. அன்பார்ந்த மேஷராசினியர்களே, மேஷராசினியர்களே, இது நாள் வரையில் உங்க ராசிக்கு 2 வீட்டில் இருந்தால் ராகு பகவான், மேஷராசிக்கு 2 இருந்த ராகு பகவான் இப்போ உங்க ராசிக்கு வரார். இப்போ ராசிக்கு வரக்கூடிய ராகுவால் மேஷராசி என்பவர்கள் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமா குரு லாபஸ்தானத்தில் இருக்கிறார், நல்ல பொசிஷன்ல இருக்கிறாரு, குருவுடைய சப்போர்ட் இருக்கு. அதே சமயத்தில் சனி பகவானுடைய சப்போர்ட் இருக்கு. சனி பகவான் இன்னும் கூட 1 இயர் இந்த 22 ஃபுல்லாவே உங்களுடைய தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது வீட்டை சனி பகவான் பார்க்கிறார், தொழிற்ஸ்தான அதிபதியாக இருந்து பார்க்கிறார். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல பொசிஷனா இருந்தாலுமே கூட ராசிக்கு ராகு வருகிறார் என்று சொன்னால் அந்த ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இது எல்லாருக்குமே ஜாக்கிரதையாக இருக்கணுமா, யாருக்குமே நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிச்சயமாக மேஷராசி என்பவர்களே, உங்களில் யாருக்கெல்லாம் ஜாதகம் பலமாக இருக்குதோ, யாருக்கெல்லாம் ஜாதகம் நல்ல ஸ்ட்ராங்கான பொசிஷனில் நல்ல தசா புத்தி நடக்குதோ, ஸோ உங்களுக்கெல்லாம் அது ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ திடீர் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படலாம், பணமழை வருவதற்காக பண காசுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், பெரிய ஒரு ஆர்டர், பெரிய ஒரு பொசிஷன் திடீர்னு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அரசியல்வாதிகள் ஆகிறது இருப்பார்களே ஆனால் அவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரலாம், தேர்தல்னா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஸோ ராகுவால நன்மைகளும் ஏற்படும். அப்போ நன்மை ஏற்பட போதா தீமை ஏற்பட போதா, எது ஜாக்கிரதையா இருக்கணுமா, கவனமா இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணுமா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகம்தான் நிர்ணயம் செய்யும். மேஷராசி என்பர்களே, என்னை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களுக்கு சிறப்பானதாகவே இந்த ராகு கேது அமையும். ஏன்னா ராகுவானவர் எதையுமே அள்ளி கொடுக்கக்கூடியவர். 2022 மார்ச் மாதம் வந்தாருன்னா அப் டு செப்டம்பர் மாதம் வரையிலும் ராகு அந்த மேஷராசிக்கு பல நன்மைகளை செய்வார். அந்த எல்லா நன்மைகளையும் செய்கின்ற பொழுது அவர் கொடுக்கக்கூடிய வருமானத்தை எல்லாம் ஒரு தர்மமான முறையில், நியாயமான முறையில், ரொம்ப ஜாக்கிரதையாக அதை செலவு பண்ணுவீர்களேயானால், கையாளுவீர்களேயானால், ராகு கொடுக்கக்கூடிய பணங்காசு உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வரக்கூடியதாக இருக்கும். அதுவே அந்த பைசாவை அதர்மமாக செயல்படுவீர்களேயானால் மொத்தத்தையும் ராகு பிடுங்கிப்பாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி நன்மையைத்தான் செய்கிறது. உங்க ஜாதகம் அதுக்கு அனுகிரகம் செய்யுமேயானால், உங்க ஜாதகம் சப்போர்ட் பண்ணுமேயானால், இந்த ராகு கேது பெயர்ச்சியால் உங்களுக்கு ஒரு அபரிமிதமான வளர்ச்சி காத்திருக்கிறது மேஷராசி என்பர்களே. பிசினஸை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த கடன் சுமைகள்லாம் குறையும். இன்னும் சொல்லப்போனா ஒரே நாளில் கடன் சுமைகள் குறைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாகவே இருக்கும். ஒரு நைட்ல குறைஞ்சி திடீர்னு ஒரு இன்வெஸ்டர் கிடைக்கலாம், திடீர்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டர் கிடைக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதான் வேலை வாய்ப்புகள், வெளிநாடு போறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். படிப்புக்காக வெளிநாடு போறது, பிசினஸ்க்காக வெளிநாடு போறது, அதே சமயத்துல ஜாப் அதுக்காக வெளிநாடு போறது, அதே போல வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், அங்க உங்களுடைய ஹையர் ஆபீசர் வரக்கூடிய ப்ராப்ளம், அல்லது உங்க அன்சப்போர்ட்டராக இருக்கிறது, உங்களை பத்தின பேட் கமெண்ட்ஸ் வர்றது, இல்லை எனக்கு மனசுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு சாமி, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியது, இது எல்லாமே விலகக்கூடிய வாய்ப்பு வரும். மேஷராசியின்புள்ள எப்பொழுதுமே மனசுல ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு காரணம் அந்த ராகு. அந்த பயத்தை நீங்கள் வெல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு சரியான தகுந்த பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் மேஷராசி அன்பர்களே. அதே போலதான் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குடும்பம், கணவன் மனைவி பிரச்சனை, இவை எல்லாவற்றிலும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் மேஷராசி என்பவர்களே. பிரிந்த கணவன் மனைவி பொறுத்தவரையில் மிகுந்த கவனத்தோடு எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும், விட்டு கொடுத்து செல்லுதல் வேண்டும், அனுசரித்து போறது வேண்டும். அப்படி இல்லை அதெல்லாம் ஏற்கனவே நடந்து போச்சு அப்படின்னாக்கா உங்க இருவருடைய ஜாதகத்தையும் கொடுத்து சரி பண்ணிக்கிறது தான் சிறப்பானதாக இருக்கும். அதே போல ஆரோக்கியம், ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, இந்த மாதிரியான வம்பு வழக்குகள் இவையெல்லாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கூட பிரச்சனைகள் முடிவு வருவதற்கு யாராவது ஒரு பெரிய ஒருத்தர் தலையிட்டு அது மூலயமா ஒரு காம்ப்ரமைஸ் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரிதான், ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தாலும் வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் ஒன்று சில இருக்குமே ஆனால் அவை எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ராகு கேது பெயர்ச்சி
மேஷராசிக்கு சப்போர்ட் தான் பண்ணுது என்பதை தெரிவித்துக் கொண்டு, தமிழ் வருட பிறப்பு இந்த புத்தாண்டு பலன்கள், பிறந்திருக்கின்ற இந்த சுபாகிருத் வருடம், பிறக்கப் போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டுக்கு சுபாகிருத் வருடம் என்று பெயர். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்கள், தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் அடுத்த ஒரு வருஷம் இந்த ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் ஏப்ரல் வரையணும். மெயினா இந்த உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எந்த சேஞ்சும் ஆக போறதில்ல, அவர் அங்கேயே தான் இருக்க போறார். அவர் அதிசாரமோ வக்ரமோ நிவர்த்தியோ அந்த ராகுவுக்கு கிடையாது. அப்ப அடுத்த 12 மாதங்கள் கண்டிப்பா ரிஷப மேஷராசி என்பவர்கள் கவனமாகத்தான் நடந்து கொள்ள வேண்டும். ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான், அதே போல ராசிக்கு 7 இருக்கக்கூடிய கேது பகவான், இந்த ராகு கேது இவர்கள் இருவரும் மேஷராசிக்கு 1-7 அமர்ந்திருக்கிறார்கள். கொஞ்சம் சப்போர்ட் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 12 இருக்கக்கூடிய குரு. குரு தான் 12 மறைஞ்சிட்டாரே சாமி, அவர் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, மேஷராசி என்பவர்களே ராகுவுக்கு 2 இருக்கக்கூடிய குரு. அப்ப என்னதான் ஒரு ஆக்ரோஷமான ஒரு கிரகமாக ராகு இருந்தாலும், மேக்சிமம் ஒரு நல்லவங்க கூட இருக்கும்போது, ஒரு நல்லவன் பக்கத்தில் இருக்கும்போது தப்ப குறைச்சிப்பார், இவ்வளவுதான் பாயிண்ட். ஆனா ராகு செய்யறத செய்வார். இருந்தாலுமே கூட 12 இருக்கக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த குருவால் இந்த ராகு செய்ய இருக்கின்ற தன்னுடைய கெடுதல்களை குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னாக்கா மேஷராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஸ்தான பலம் பெறுகிறார். இது கூடுதல் ஒரு சிறப்பாக அமைகிறது. அதே போல சனி பகவான் கும்பத்துக்கு வந்துட்டாருனாக்கா சனி பகவான் ராகு பகவான் திரும்பவும் அங்க சனி ராகு தொடர்பு ஏற்படுகிறது. எப்படி ரிஷபத்துல ராகு இருந்து மகரத்தில் சனி பகவான் இருந்தபோது 1-9 திரிகோண தொடர்பு ஏற்பட்டதோ, அதை போல கும்பத்திற்கு சனி பகவான் வந்து ரிஷபத் மேஷத்தில் ராகு இருக்கின்ற பொழுது ரெண்டு பேரும் 3வது பார்வையை பார்த்துப்பாங்க. ராகு 3வது பறவையா, சனியும் 3வது பறவையா, மேஷத்தை டச் பண்ணிப்பாங்க. அப்ப சனி ராகு தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. மேஷ ராசி என்பவர்களே தொழில்துறை சம்பந்தப்பட்ட இடத்துல, பிசினஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல ரொம்ப எச்சரிக்கையாக இருங்கள். அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும், எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். பெரிய ஆர்டராக உங்களுக்கு 40 கோடி, 50 கோடி, 1600 கோடி. நார்மலா யாரும் உங்கள்கிட்ட பேசவே மாட்டாங்க, 40 லட்சம் 50 லட்சமே பேச மாட்டாங்க. எடுத்தோடனே உடனே உங்க கூடி ஒரு பெரிய வாய்ப்புகளையாத்தான் அந்த ராகு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் அதில் அடி எடுத்து வைக்கின்ற பொழுது ரொம்ப சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதைத்தான் மேஷராசி என்பவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைக்க வேண்டும். நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கஸ்டமர் யாரா இருந்தா, என்னை தேடி வரக்கூடிய நண்பர்கள் அல்லது என்னுடைய சீடர்கள் யாராக இருந்தாலும், பக்தர்கள் யாராக இருந்தாலும், அவங்களுக்கு அதான் சொல்லுவேன், மேஷராசியா கவனமாக இருங்கள். கவனமா இருந்தா ஏதோ கஷ்டம் வருதுன்னு அர்த்தம் கிடையாதுங்க. வாய்ப்புகளை பெருசுபடுத்துவார் யாரு, ராகு, சனி ராகு தொழில அபிரமிதமான வளர்ச்சியை கொடுப்பார். ஆனா அதை நீங்க எப்படி கொண்டு போறீங்க, அதை எப்படி ஜெயிப்பீங்க, அது எந்த அளவுக்கு கண்டினியூ பண்ணுவீங்க என்பதைத்தான் உங்க பர்த் சார்ட் முடிவு செய்யும். நடக்கக்கூடிய தசாபக்தியும் உங்களுக்கு அதை முடிவு செய்யும். அப்போ மேஷராசி என்பர்களே தொழில் வளர்ச்சி இருக்கும், பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மேஷராசி என்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் கண்டிப்பாக மேஷராசி என்பர்களே சிறப்பானதாகவே இருக்கும். வேலை மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாப் சேஞ்ச், கம்பெனி மாறுறதோ இல்ல புது கம்பெனி ஜாயின் பண்றதோ, ஜாப்லெஸ்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாருது, பைசா கொடுத்து பணம் கட்டி காத்திருக்கக்கூடியவர்கள் புதிய ஜாப்ல போய் ஜாயின் பண்றதுக்கான சான்ஸ், இதெல்லாம் பல விதமான வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலை செய்யற இடத்துல ஒரு பெண்களால் தொடர்பு அல்லது பெண்களால் தொந்தரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆணாக இருந்தால் பெண்ணாகவும், பெண்ணாலும், பெண்ணாக இருந்தால் ஆண்களாலும் தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஸோ அவங்களை கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். இதெல்லாம் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு தயாராக எப்பொழுதும் மனசுல ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான பயம் இருந்து கொண்டு இருக்கும் மேஷராசி என்பவர்களே. இதெல்லாம் நீங்க
வழிபாட்டு முறைகள் மூலமாகத்தான் நீங்கள் சரி பண்ண முடியும். அதே போல மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான பிரச்சனைகள், அக்கம்பக்கத்து பிரச்சனை, இப்படி பண்றாங்க சாமி, அப்படி பண்றாங்க சாமி, ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. வேற தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், சமுதாய பிரச்சனைகள், சமுதாய எதிரிகள், எதிரிகளுடைய தொந்தரவு அதிகரிக்கும். மேஷராசி என்பர்களே, உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகப்படியா நீங்க எதை கவனிக்கணும்னாக்கா, உங்களுடைய ஹெல்த்ல நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் நீங்க குறைச்சிக்கிறது சிறப்பி தரக்கூடியதாக இருக்கும். தேவையில்லாத மன பயத்தை நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது. மன பயம் இருந்து கொண்டே இருக்கும், அதுதான் உங்களுக்கான எதிரி. அதே போல பாத்தீங்கன்னாக்கா, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், இன்ட்ரெஸ்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், வம்பு வழக்கு, கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்டது, டிவோர்ஸ் சம்பந்தப்பட்டது, ஃபேமிலி சப்ஜெக்ட், ஃபேமிலி சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட சம்பந்தப்பட்ட கோர்ட் கேஸ், அல்லது சொத்து அசட் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா கவனமாக நடந்து கொள்ள, வீண் செலவுகளை தவிர்க்க வேண்டும். அதே போல திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கூட தடைப்பட்ட திருமணங்கள், ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரகிளிங் நடந்திருந்தது அப்படின்னாக்கா நிச்சயமா அடுத்து நல்லது நடக்கும். மறுமணங்கள், இரண்டாவது திருமணம், வயோதிக திருமணம், தடைப்பட்ட திருமணங்கள், காதல் திருமணம், இவையெல்லாம் நடைபெறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகங்களை பொறுத்தவரையில உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப பேசக்கூடியதாக இருக்கும். என்னதான் நாம ராசி பலனை சொன்னாலுமே கூட, இந்த புத்தாண்டு பலன்கள் நீங்க எனக்கு எப்படி சாமி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் இன்னும் கூட டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். அந்த டீட்டெயிலை வச்சு அதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள், அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து செய்வீர்களேயானால் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மேஷராசி அன்பர்களே, அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பெயர்ச்சி. மேஷராசி நேயர்களே, மேஷராசியை பொறுத்தவரையில் இதனால் வரல லாபஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது 12 வீடு என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வருகிறார். இதனால மேஷராசி என்பவர்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா மேஷராசியை பொறுத்தவரையில ஏற்கனவே நிறைய சிரமங்கள், அதாவது பேங்க் லோன் சம்பந்தப்பட்டது, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், ஆரோக்கியம், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஸோ குறிப்பாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ், கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடியவர்கள் இந்த மேஷராசி அன்பர்கள். ஸோ இப்போ இந்த டிரான்சிட், குருவுடைய டிரான்சிட் வந்து 12th ஹவுஸில் போய் 12th வீட்டில் போய் சாமி உட்கார்ந்துருக்கிறதுனால மேஷராசிக்கு ஏதாவது கஷ்டங்கள் வந்துடுமானா கவலைப்பட தேவையில்லை. 12 குரு மறைந்து விடுகிறார், ஆனாலும் மேஷராசி நண்பர்களே உங்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகுது. பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருக்கும், வியாபாரங்கள் அபிவிருத்தி ஆகும். நீங்கள் எனி பிஸ்னஸ், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், பெரிய ஓனராக இருந்தாலும் சரிதான், ஸோ மல்டிபிள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், மார்க்கெட்டிங், எனி ஒன், ஸோ பிஸ்னஸை பொறுத்தவரை நிச்சயமாக பிஸ்னஸ் செக்டர் சிறப்பானதாகவே இருக்கும், நல்ல சேல்ஸ் இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குரு ஒரு உதவியை செய்ய போகிறார். இன்னும் ஒரு 20 திரும்பவும் சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். அப்போ முக்கூட்டு கிரகங்கள் அப்புறம் 11, 12, 1 என்று சொல்லக்கூடிய 3 பாவங்களிலும் சனி, குரு, ராகு இருந்து இந்த மேஷராசிக்கு நல்ல சப்போர்ட் பண்ண போகிறார்கள். அப்போ ராகுவுடைய வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சனி பகவான் கூட வந்துட்டார். அதோட கூட இங்கே 2-12 இருக்கக்கூடிய குருவும் ராகுவும் 2-12 அமர்கிறார்கள். ராகுக்கு 2nd வீடு, குருக்கும் 2nd வீடாக அமைந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த 2 கிரகங்களும் 2nd வீட்டுக்கு எப்பவுமே ஒரு 20% பார்வைகள் உண்டு. ஸோ மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த ராகுவால் வரப்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார் இந்த குரு பகவான். பொதுவாக ஒரு ராசியில ராகு இருந்தார் அப்படின்னு சொன்னாக்கா அது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். மந்திரங்கள், மந்திர தோஷங்கள், மாந்திரீக தோஷங்கள், வைப்பு தோஷங்கள், இடு தோஷங்கள், அதே போல பிரச்சனைகள் அதிகரிக்கும். வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகும், புதுசாக ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாம் கிரியேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 12 இருக்கக்கூடிய குரு பகவான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இந்த அடுத்த 17 ஆல்மோஸ்ட் இந்த ராகுகேது பயிற்சியும் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டிஃப்ரெண்ட்ல சேமா நடக்கப் போகுது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேஷராசி அன்பர்களே,
அப்ப பிசினஸ் சிறப்பானதாக இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், அதே போல உங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். வம்பு வழக்கு அந்த வாக்குவாதங்கள் ஆர்குமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. ஃபேமிலி செக்டர் ரொம்ப பெட்டராக இருக்கும். ஃபேமிலியில் என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலுமே கூட பிரிவினைகள் டிஃப்ரெண்ட், அதாவது பிரிஞ்சு போகிறதுங்கிறது கொஞ்சம் கண்டிப்பாக கண்ட்ரோலில் உங்களுக்கு வந்துடும். அதே போல் அரசியலுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைகிறது. நிச்சயமா 2-12 குருவும் ராகுவும் அமர்ந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் சனி பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்துட்டாருனாக்கா கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு அரசியலை பொறுத்தவரையில் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட், சின்ன தடை, அதுதான் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த தடையை நீங்க ஆஸ்பரி ஒரு பஸ்து சாட்டை அதை கொடுத்து நீங்க விளக்குவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். அரசியலை சார்ந்த மேஷராசி அன்பர்களே, அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சினிமா துறைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டாக அடுத்து வரக்கூடிய சிறப்பான எதிர்காலம் பிரைட் ஃபியூச்சர், அதுதான் சினிமா துறைக்கு இந்த குரு பகவான் தரப்போகிறார். ஸோ குருவை போல கொடுப்பார் யாரும் இல்லை, அவ்வளோ மிகப்பெரிய சுபர் அந்த குரு பகவான். ஸோ சினிமா துறைக்கு ரொம்ப அபரிமிதமான சுப பலன்களை, நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறார். உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அமைய இருக்கின்றது மேஷராசி சினிமா துறை சார்ந்த அன்பர்களே. அதே போலதான் கணவன் மனைவி ஒற்றுமை, ஃபேமிலி செக்டர்ஸ், பசங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள், அதே போல கல்வி, வேலை வாய்ப்பு, இவை எல்லா விஷயத்திலும் மேஷராசியை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பானதாகவே இருக்கும், நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை இரண்டுமே கூட நிச்சயமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை வாரி வழங்க இருக்கின்றார். ஸோ நடைபெற இருக்கின்ற இந்த குரு பயிற்சி உங்களுக்கு என்னதான் சப்போர்ட்டா இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய பர்த்து சாட்டை கொண்டு, உங்களுடைய பர்த்து சாட்டை கொண்டு தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, அப்படி ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான ரெமெடி நீங்க எடுத்துக்கணும், ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை உங்களுடைய பர்த்து சாட்டை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்வது சிறப்பு மேஷராசி அன்பர்களே.